ஊரெல்லாம் கூட்டும் ஒன்னாக சேரும் நட்புகள் எல்லாமே கூடிடுமே. சொந்தங்கள் உண்டு பந்தங்கள் உண்டு பிரிவுகள் இல்லாத பணிமன்றமே. வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு வேத வார்த்தையின் அலசல் உண்டு. ஐயா ஓடு அன்பு உண்டு அவரின் ஆழமான போதனை உண்டு. ஏன்னா நாங்க ஒன்னா சேரும் டிக்கெட்டை தான் இது எங்களோட டிக்கெட்டை தான். நாங்க ஒன்னா சேரும் டைம்தா இது ஐயா ஓடு டைம்தா. வாங்க 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 அன்பு செல்லங்களா, கண்மணிகள அன்புக்குரிய மகள் மகளே, மகன் மகளே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரி எல்லாரும் சேமமாக சௌக்கியமாக சந்தோஷமாக நல்லா இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வருவார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். வணக்கம் பாய். வணக்கம். ஓ யாரு சின்ன தல, யாரு உங்க யார் ஆண்டியா? ஏண்டா உன் பக்கத்துல உட்காச்சிருக்க, யார் ஆண்டின்னு கேக்குற? உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஓ வெல்கம் வெல்கம். நான் ஜெர்மி. அங்கிள் சௌக்கியமா? ஆ சௌக்கியம் அங்கிள். ஓ லாங் லாஸ் சன். ஆமா ஆமா, ரொம்ப நாள் ஆளுகானோ. ஆமா, அந்த கை வலினால என்னால வர முடியல, இன்னைக்கு வந்திருக்கேன். எங்களெல்லாம் நம்மளெல்லாம் பார்க்க வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, எப்படி நம்மளெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், இவங்க அடிக்கடி நம்மளை ஆக்சுவலி டிவியில் பார்ப்பாங்க. ஓ மீட்டிங்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆமாம், ரசிகரா? ஆமாம் ஆமாம். ஓகே, வெல்கம் டு நம்ம டீ ஷாப். தேங்க்யூ தேங்க்யூ. சின்னதல நாங்கள் உங்கள் கோட்டா. சரி, என்னப்பா என்ன விசேஷம் வீட்டில்? ரொம்ப நல்லா மீட்டிங் போகுதுப்பா இன்னைக்கு. ஆறு நாள் மீட்டிங் அற்புதமாக போகுது. நாளுக்கு நாள் கடவுள் வந்து இந்த நிலத்தில் அவிக்குரிய விஷயத்தில் செய்கிற விதங்கள், வருகிற செய்தியாளர்கள் கொடுக்கறது, ஜபத்தில் நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் நம்ம ஏற்படுத்துறது, ப்ரேயர் வாக் பண்ணுறது, சின்ன குழந்தைங்க கூட ஆர்வமாக. ஐயோ பயங்கரமாக நல்லா. ஆச்சரியம்னா அதுதான் பெரிய ஆச்சரியம். என்ன சின்ன வாண்டுங்க, சின்ன குட்டீஸு. அதில் ஒரு குட்டி வந்து அவளுக்கு என்ன வயசு? ஒலிவியாக்கு என்னுடைய உள்ளத்துல ஆவி என்ன ஒரு காரியம் வைக்கிறாரு, அதை செய்யலாமான்னு. என்னடான்னு கேட்டேன். இந்த மாதிரி நாங்கள் நடந்து போகும்போதெல்லாம் எண்ணெய் ஊத்துனோம் அப்படின்னு என் உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்குது, அதை நாங்கள் செய்யலாமான்னு. சரி, கரும்பு தின்னா கூலியா? கண்டிப்பா. சரி, அடுத்து அவட்ட ஒன்று கொடுத்தா அந்த குரூப்ல இருக்கிற 30 பிள்ளைங்களும் எங்களுக்கு ஒரு பாட்டில் வேணும். எல்லாரும் வாங்கிட்டு நானும் பார்க்குறேன். மெதுவாக ஒவ்வொரு இடமா நடந்து போய் 8.5 ஏக்கர் லேண்டு, 8.5 ஏக்கர் லேண்டும் கால்நடியாக போய் இந்த எல்லா இடத்துல இந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டே போகிறாங்க. பெரியவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி நடக்க முடியும்? கண்டிப்பாக அந்த வயசில் இந்த மாதிரி யோசிச்சு பண்ணுறது பெரிய விஷயந்தான். இவரே நம்மளை தேக்க வைப்பார்ல. ஆமாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி டெய்லி ஜெரிமை அங்கே தானே உட்காருவாரு. இன்னைக்கு அங்கே உட்காராம ஏன் இங்கே உட்காந்துருக்காரு? அது கேளு ஏன்னு. இன்னைக்கு உபவாச ஜபத்துக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. டீ குடி, நம்ம டீ கடைக்கு வந்து டீ குடிக்கலாம்னு வரேன் அப்படின்னாரு. இன்னும் காணோம். காணுமா? என்னப்பா ஆனந்த்? மாமா இருங்க. ஆனந்த் ரகசியத்தை உடைச்சிட்டா? அடையாளமே தெரியல. ஒருத்தர் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத பார்த்தேன். இவர் தான் நின்றுட்டு இருந்தாரு. ஆனா இவர் தான் ஆனந்தன்னு எனக்கு தெரியல. ஒரு வயசு குறைஞ்சிருச்சு. ஆமா, இளமை கூடிருச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கு இல்லையா, there was always something new. மாதிரி ஒரு நியூ கெட்டப் இது. வெரி குட். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா, நீ தான் எங்களை மறந்துட்டு போயிட்டியா? நீங்க அதாவது இப்ப இவங்க இந்த பாப்பா இருக்காங்களா? ஆமா ஐயா.
ஏன் உன் பேரே சொல்லவே இல்லையா? என்னோட பேர் அனு பாலாஜி. அனு பாலாஜி, பாலாஜி உங்க அப்பாவா? என்னோட கணவர். ஓ கணவரா, சாரிம்மா. கணவரும் கூட அப்பா மாதிரி தானே இல்லையா? ஸோ இந்த பாப்பா வந்து இப்போ அனு பாலாஜி தான் அங்கே கணவர் பேரை சொன்னாங்க. ஆமாங்க. பாலாஜி வருவதற்கு முன்பதாக உங்கள் பேர் எப்படி இருந்துச்சு? அனுராதா. அனுராதா. அப்பா பேர் வராதா? அப்பா பேர் சுப்ராம். அனுராதா சுப்ராம். அப்போ அனுராதா சுப்ராம், அனுராதா சுப்ரமா இருந்தது, இப்போ அனு பாலாஜியாக மாறிடுச்சு. அதுக்குன்னு சுப்ராம் இல்லாமல் போயிடுவாங்க. அது கரெக்ட். இருக்கு சுப்ராம் இருப்பாங்க, அப்பா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவோம்லம்மா, அந்த மாதிரி ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. நான் உன்னையும் ஆஸ்வதிச்சு அனுப்புனேன், நான் உனையும் ஆஸ்வதிச்சு அனுப்புனேன். நீ என்ன செஞ்சிருக்கணும்? என்ன விசேஷம்? இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து ஆழமா உணர்ந்தேன் அங்கிள். ஏன்னா பொதுவா நிறைய கூட்டங்கள் கலந்துருக்கிறேன், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் கலந்துருக்கேன். ஆனா ஒரு தீர்க்க தரிசி நடத்துறதான ஒரு தீர்க்க தரிசினா ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கலந்துக்கும் போது ஒவ்வொரு நாளும் கத்தர் வந்து புது புது ஸ்ட்ராட்டஜி, வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜி, ஒரு நாளை போல இன்னொரு நாள் இல்லை. அதை தீர்க்க தரிசி மூலிமா அந்த தீர்க்க தரிசனமாக வந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கறது எனக்கே ஒவ்வொரு நாளும் ஆர்வமாக ஆயிடுச்சு அங்கிள். இன்றைக்கி என்ன ஐயா மூலியமா, என்ன தீர்க்க தரிசனமாக இன்றைக்கி என்ன செய்வோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது கேட்கறதுக்கு முன்னாடி ஆனந்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், அவரை பற்றி கேட்போம். சரி, உங்களை ஆஸ்வதிச்சுன்னு அனுப்புனது வந்து என்ன செஞ்சிட்ருக்குறீங்க ஐயா? சொல்லுங்க. 2019 மார்ச்சில் நீங்கள் ப்ளஸ் பண்ணி இண்டிபெண்டாக போய் பண்ணணும். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்க. மார்ச்சில் இருந்து சென்னையில் இருந்தேன். ஆக்சுவலாக ஏப்ரல் மே ஜூனுக்கு அப்புறம் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதான் சொன்னார் நீ வந்து ஆக்சுவலாக மார்ச் ஏப்ரல்லே ஒரு 5 டேஸ் ப்ரேயர் பண்ணீங்க. ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி மேல முடிஞ்சது. மே முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார் நீ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும், நான் உனக்கு அங்கே பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எந்த இடத்துக்கு போனோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார் கர்நாடகா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு ஒரு கர்நாடகா சொன்னார். இந்த கர்நாடகாவில் எங்கே போனோம் எனக்கு தெரியல. கடைசி வரைக்குமே எனக்கு வந்து எந்த இடம்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு கர்நாடகானா கேபிட்டல் பெங்களூர்னு தெரியும். நான் என்ன பண்ணிட்டு டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிட்டேன். டிக்கெட் பெங்களூருக்குன்னு போட்டேன். அந்த டேட்டில் போட்டு வச்சோடனே பெங்களூரில் வந்து தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் இருக்கிற, அவர் சொல்லியிருந்தேன் இது மாதிரி கொஞ்சம் வரணுண்டா வந்து பிக்கப் பண்ணணும்னு சொல்லி அவரும் கூப்பிட்டு போய் அவர் வீட்டில் வந்து உட்கார வச்சிட்டார். நான் தம்பிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாளைக்கு ப்ரேயர், இன்றைக்கி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும், அந்த டேட்டில் போயிருக்கிறாங்க பண்ணி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க இங்கே ஒரு ரூம் தனியாக இருக்குது, இந்த ரூம்லேயே ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்ற ஆவி என்ன சொல்றாரு, இந்த இடம் இல்ல உனக்கு நியமிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்ப தம்பி கிட்ட கேக்குற ஏதாவது ஒரு 40 நாள் ப்ரேயர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரெண்டல் ஹோம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன காரில் உட்கார வச்சு கூட்டு போற எல்லா ஏரியாவுக்கும் காட்டுற ஒரு ஒரு வீடா பாக்குறோம். இது இல்ல இது இல்ல இது இல்ல மத்தியானம் வரைக்கும் சுத்திட்டே இருக்கும், அந்த வீடு இல்ல. திருப்பி கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே அவர் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆவியன் சொல்கிறாரு நான் உனக்கு காமிச்ச இடம் அதுதான், நீ அங்கே தான் போகணும் அப்படி. நான் தம்பி ஃபோன் வச்சுனே கேட்டேன் யார் தம்பி பேசிகிட்டு இருந்தீங்க, இது மாதிரி ஒரு இடம்னு ஒரு ரிட்ரீட் சென்டரு அங்கே தான் பேசிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆவியன் அங்கே தான் போக சொல்கிற தம்பி அங்கேயே ஓட்டுங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெங்களூர் வந்து மைசூர் போயிட்டேன். ஓ மைசூர். மைசூர் பக்கத்தில் மைசூருக்கு அவங்க ஊருக்கு எவ்வளோ தூரம்? அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாங்க. அப்போது அங்கே போன உடனே மைசூர் போகிறாரு, அந்த ரிட்ரீட் சென்டருக்குள்ளே நுழையிறோம் உள்ள. இதுதான் உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு இடம், இங்கே தான் நீ தங்கி ஜெபம் பண்ணணும் சொல்லிட்டாரு. சரி நானும் முதல்ல அந்த ப்ரிப்ரேஷன் ப்ரேயர் ஆரம்பிச்சுட்டு மறுநாள் போய் ப்ரேயர் பண்ணும்போது ஆவியானவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி, எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி பற்றி எதுவுமே தெரியாது. அது இடத்த பற்றி எதுவுமே தெரியாது. அந்த ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு சொல்கிறார் எதுக்காக நான் இங்கே வர சொன்னேன் தெரியுமா? திப்பு சுல்தான் காலகட்டத்தில் ஏறக்குறைய 3000 கிறிஸ்துவர்கள் மாட்டடம் மறித்த ஒரு இடம் இந்த ஸ்தலம். காவிரி பெல்ட் ஒட்ட மாதிரி இருக்கும், அந்த லேண்டோட எட்ஜில் தான் காவிரி ஆடு ஓடிட்டு இருக்கு திப்பு சுல்தான் காலத்துல. திப்பு சுல்தான் யார் தெரியுமா? அவரு கர்நாடகாவில் இருந்த ஒரு மன்னர். சுல்தான்னா மன்னர். என்ன சரி உண்மையை சொல்றேன்டா, என்ன சிரிக்கிற? திப்பு சுல்தான் நீ வேணா நாளைக்கு உங்க டீச்சரை போய் கேட்டுப்பாரு.
சொல்லுப்பா. அப்போ இந்த இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா? 3000 கிறிஸ்தவர்கள். ஆமா, என்னன்னா வந்து அந்த காலகட்டத்துல காடு மாதிரி இருந்திருக்கு ஏரியா ஃபுல்லாவே. அப்ப என்ன பண்ணாருன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது அடர்ந்த காட்டு வழியா போனோமா, இந்த ஹியூமன் ஷீல்டு சொல்லுவாங்க, மனித அவங்களையே ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்தி முன்னாடி வர்றவங்களை மிருகங்களை அடிச்சு கொண்டுச்சுன்னா இவங்க அடுத்து பின்னாடி வரவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அப்புறம் வளைகுடா யுத்தத்துல சதமுசன் இந்த மாதிரி பண்ணாரு. அமெரிக்காவுடைய ராணுவம் இவங்களை தாக்கக்கூடாதபடிக்கு அநேக வெள்ளையர்களை வந்து இவர் அரண்மனையில் வந்து தங்க வச்சுட்டாரு. மிருகங்களால இறந்து போனவங்க வழியில காட்டுல இறந்தவங்க சில பேரு 2000 பேரை கொண்டு வந்து கரெக்டா அந்த இடத்துல வச்சு அந்த ரிவர் பக்கத்திலே வச்சு தலையை வெட்டி கொண்டு வருகிற அவங்க கல்லறைகள் இன்னும் அந்த ஏரியால இருக்கு. கடைசி நாட்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, அதுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தேன் சொல்லிட்டு 40 days அங்க ஆரம்பிச்சேன். 40 days 90 மாறிச்சு, 90 120 மாறிச்சு, அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்ப அங்க வச்சுதான் அடுத்த தேசங்கள் நடக்க போகிற அநேக சம்பவத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட இந்த 2019 செப்டம்பர் கணக்குல இருந்து இப்ப இந்த நாள் வரைக்கும், கிட்டத்தட்ட இந்த ஜனவரி வரைக்குமே சொல்லலாம், ஃபுல்லாகவே ப்ரேயர் தான். எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது. இன்கேஸ் அது என்னென்னா வந்து ஒரு சூப் பிடிக்கிற மாதிரி ஏதாவது நான் சும்மா இருக்கிறேன்னு நீ நினைக்கூடாதுன்றதுக்காக சில சம்பவங்கள் செய்ய சொன்னார். அது ஒரு வருஷம் ப்ரோக்ராம் மாதிரி யூடியூப்ல எடுத்து போட்டேன், அது மாத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். மற்ற முழுக்க ஜபத்தில் இருக்க சொன்னார். ஆயத்தம் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணி 2023 மார்ச்சுக்கு அப்புறம் உன்னை நான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி எக்ஸிக்யூட் அந்த பண்ணி காட்டுவேன், அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதனால எங்கேயுமே யாரையும் மீட் பண்ண போக முடியல, யாரையும் சந்திக்க. தலைமறைவாயாச்சா? ஓகே, இதுதான் வெளியே இருந்தாச்சுல, வெளியே வந்துட்டு நீ அடிக்கடி வரலாம்ல? வரலாம். ஓகே, அடையாளம் தெரியலண்ணா. ஆமா, சுத்தமா தெரியலாமாமா, ஷாக் ஆயிடுச்சு. நீங்க சொல்லனா தெரியாது. ஏமா அண்ணு, உனக்காச்சும் அடையாளம் தெரியுதா? இல்லப்பா, எனக்கு அடையாளம் தெரியல. தெரியல பாத்தியா, ரொம்ப யங்கா மாறிட்டாருண்ணா. சரி, ஏமா நீ என்ன செய்ற? நான் வந்து வீட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் என்டர்ப்ரெனர். இந்த லாக்டவுன் டைம்ல இருந்து நிறைய பேர் வீட்ல இருந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிசினஸ் அப்போ ஆரம்பிச்சிச்சு டிசம்பர் 2020. 2020ல பிசினஸ்னா எப்படி, என்ன மாதிரி? ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள். செக் என்ன, எங்கேயோ ஒரு செக் வைக்கிற மாதிரி தெரியுது. இந்த உணவெல்லாம் பார்த்தா பாப்பா வந்து செக் வைக்கிறாங்களே, அதான் அவங்க தொடவே இல்லை. நானும் எடுத்து கொடுத்து பார்த்தேன், இவங்க அதை சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஏமா, எங்களுடைய வாழ்க்கையிலேயே ஏதோ ஒரு சின்ன ஒரு முறுக்கு, ஒரு பஜ்ஜி, ஒரு வடை இதானே சாப்பிட்றோம், அது கூடவா ஒரு செக்கு? சரி சொல்லுமா, உன்னுடைய பிசினஸ் பத்தி சொல்லுங்க. செக்குல ஆட்டின எண்ணெய் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம், தயாரிச்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்றோம். நாட்டு சக்கரை, பனங்கள் கண்டு, அந்த மாதிரி ஒயிட் சுகர் இல்லாம இந்த மாதிரி ஐட்டம் சொல்றது ஏதாவது புரியுதா? நமக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமான பொருட்களும் கிடைக்கும். ஹிந்தி, கன்னடா. ஓகே, இல்ல மண்டினா இந்த மொழின்னு கேக்குறேன். அத ஹிந்திலயும் மண்டினா இருக்கு, கன்னடாலயும் மண்டினா இருக்கு. மத்த இடங்கள்ல கிடைக்கிற கோக்கனட் ஆயிலுக்கும் இந்த கோக்கனட் ஆயிலுக்கு என்ன வித்தியாசம்? இந்த கோக்கனட் ஆயில் டைரக்டா செக்ல இருந்து ஆட்றது, ஹீட் இல்லாம கையில அந்த காலத்து. அப்ப இது பியூர். ஓகே, ஒண்ணு கோக்கனட் ஆயில், அடுத்து இது நல்ல எண்ணெய், எண்ணெயில இருந்து ஜிஞ்சலி ஆயில், நல்ல எண்ணெய். ஸோ இந்த நல்லெண்ணெய் அதே மாதிரி பியூரா? ஓகே, அடுத்து என்னம்மா? இது மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் இதுதான் எல்லா இடத்துலயும் கிடைக்குமே? இதுவும் ஒரிஜினலா ஃபார்மர்ட்ட இருந்து டைரக்டா வாங்கி அரைச்சு நம்ம இது பண்ணுவோம். மத்தவங்க எப்படி செய்றாங்க தெரியாது.
போய் வாங்குறதுக்கும் இப்ப இதுதான் பெஸ்ட் சொல்றாங்க. அப்ப அதை ப்ரூவ் பண்ணும்ல, அதை கேட்டா நம்மங்க இப்போ பாருமா, கன்வின்ஸ் எங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரேட்ல இருந்தே தெரிஞ்சிடும், யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரேட்ல இருந்தே தெரிஞ்சிடும். ஒரிஜினல் இது வந்து நமக்கு கொஞ்சம் என்ன வெயிட் இது 150 கிராம் எவ்வளவுமா ரேட்? 150 கிராம்ஸ் வந்து 125. அப்ப இதே நம்ம மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற மஞ்சத்தூள் என்ன விலை? ஒரு 40-60 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும். 3 times அந்த மாதிரி கிடைக்கும். கம்மி அதிகம் இது அதிகம் அப்பனா கரெக்ட். இதுல வந்து ரெண்டு மஞ்சள் இருக்கு, ரெண்டு மஞ்சள் இருக்கு. ஒண்ணு வந்து உடம்புக்கு பூசுறதுக்கு. அது எப்படி வித்தியாசம் சொல்றது? அது அந்த மஞ்சள்லயே இருக்கு, ரெண்டு வெரைட்டி. அது வந்து வேர் மஞ்சள், இது உருண்டையா இருக்கும். இப்ப தெரியுதா அழகுக்கு என்ன காரணம்? எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? தெரிஞ்சிருச்சு. ஓகே ரைட். வேற என்ன வச்சிருக்க? வேற இப்ப நீங்க எல்லாம் ஃப்ரைட் சாப்பிட்டு இருக்கீங்கல்ல, அதே ஃப்ரைட் இதுல ராகில செஞ்ச. ஓ ராகி, இது என்ன தெரியுமா? அப்பளம். ராகி. சரி, இப்ப நாங்க சாப்பிடுற அப்பளத்துக்கும் இந்த அப்பளத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதுல மைதா கிடையாது. ஓ, மைதா கெடுதல? மைதா கெடுதல். டேய் சொல்லுங்க. அப்ப பாவம் அந்த சிரோமணி கொடுத்து விட்டாரு, ஊருக்கு நாங்க என்ன செய்யறது சொல்லுடா. திருவண்டத்துல இருந்து சிறுமணி எவ்வளவு அன்பா பாசமா. சரி, இந்த அங்கிள் வந்துக்கற அவருக்கு மூட்டை கட்டி கொடுத்து விட்டுருவோம். அதிக நாட்கள் போஸ் இருக்கிறாரு, நைட்ல ஏதாவது சாப்பிடணும்ல, முறுக்கு சாப்பிடலாம்ல, கொடுக்கலாமா அவங்களுக்கு? ஓகே, இது பப்பட்டு ரெடி டு ஃப்ரை, நான் ஸ்டிக்கி, ஹெல்த்தி, கிறிஸ்பி, டேஸ்டி. ஓகே, கோல்ட் ப்ரெஸ்ல எடுக்கிற ஆயில் செக்ல ஆட்டுற எண்ணெயில சல்ஃபர் போட்டு அது பண்றதுல அப்ப இதுல சல்ஃபர் மிக்ஸ் இது சல்ஃபர் வந்து கிடையாது. நேச்சுரலாவே ட்ரை பண்ணி காய வச்சு மிஷின்ல அரைக்காம மாடு வச்சு அரைப்பாங்க செக், அந்த மெத்தட்ல செய்யறாங்க. அப்ப இதுல வந்து சல்ஃபர் மிக்ஸ் சல்ஃபர் இருக்கு. உங்களுக்கே என்ன வாங்கி உங்க பாப்படே வாங்கி வந்து சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கும். சரி, இந்த ஐடியா எப்படிமா தோணுச்சு? இது நான் வந்து உடுப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா கொடுக்கணும், நம்ம வீட்டுல வந்து ஆரோக்கியமா சாப்பிடணும்னு தேடினப்ப எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நம்மளே ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இந்த பாப்பா வந்து வீட்டில் சமைக்கிறாங்க ஆரோக்கியமா. நம்ம மாதிரி இப்போ நாடோடியாக போயிட்டு இருக்கேன், ஊர் ஊரா எங்கே போய் தேடுறது இந்த மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம்? பகையில் போட்டு போயிடும், தூக்கிட்டு வேணும். நம்ம எடுத்துகிட்டு போனோம் மனசும் வராதுல்ல, அதுக்கு விட்டு தான் நம்ம போவோம். சமயம் சொல்லியிருக்காருல்ல, எதையும் கை கொண்டு போகாதீங்க. இல்லை, கொண்டுட்டு போனாலும் இப்போ திடீர்னு பண்ணி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு 40 நாள், அப்புறம் 90 days, அப்புறம் 120 days, இப்படியே போயிடுச்சுன்னா ஸ்டாக் ஸ்டாக் காலியாயிடும். ஸ்டாக்கு காலியா இல்லை, ஸ்டாக்கு காலியானா பரவாயில்ல, அது சாப்பிட்ற மனசு போகாது. சாப்பிடணும் ஃபுல் பாஸ்டிங்னு சொல்லிட்டாருன்னா 2018 எனக்கு இதே மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரியா, ஃபர்ஸ்ட்டு 40 days ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு ஆண்டு சொல்லியிருந்தார். சரி, அது முடிக்கிற கட்டத்தில் இன்னொரு 40 நாள் கண்டினியூ பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட். சரியா, ஃபுல் ஃபாஸ்டிங். ஓ, நைட்லேயும் அது கிடையாது, வெறும் லைட்டாக ஒரு பிஸ்கெட், 2 biscuit அவ்வளோதான். பிஸ்கெட்டை ஒரு போன்விட்டா அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி போயிட்டுனா அப்போ இவ்வளோ கொண்டு போயினா பிடிச்சிட்டோம்.
சரி, இந்த நாட்களில் வந்து உங்களை வந்து கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறாரு. ஆமாம், நீ சொல்லும் போது எனக்கு இந்த யோவான் ஸ்நானகனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினது, எலியா ஐயாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன்னை ஆயத்தமாக்கப்பட்ட நாட்களை நான் நினைவு கூறுறேன். சரி, இப்போது ஆண்டவராக இயேசு வந்து ஞானசம் எடுத்தார். ஆமாம், அப்புறம் அவரை ஊழித்த ஆரம்பித்தார். அதே மாதிரி இவர் யோவான் ஸ்நானகன் ஐயா, அவர் திடீர்னு வந்தார், ஒரு பிரசங்கம் செய்தார், அப்புறம் திரளான ஜனங்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க. இப்போ அவருடைய ஊழியம் வந்து 6 மாதம் டியூரேஷன். அப்புறம் இவர் எலியா ஐயா, அவரும் திடீர்னு வந்தார். இந்த திடீர்னு வரும்பொழுது அவங்க யாருமே சின்ன குழந்தையாக வரல, எல்லாரும் அடல்ட்டு. இப்போ எலியா ஐயா வந்து அவர் ஆரம்பிக்கும்போது, இப்போ யூதர்களுடைய கணக்கின்படி ஊழியத்தை தூங்க வேண்டுமானால் அவங்க குறைஞ்சபட்சம் 30 வயசு இருக்கணும். ஸோ அந்த ஒரு கணக்கெடுத்து நம்ம பார்த்தோம்னா, இப்போ எலியா ஐயாவுக்கு 30 வயசு இருக்கலாம், யோவான் ஸ்நானகனுக்கு 30 வயசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது நமக்கு தெளிவாக தெரியும். அவர் ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவர் வயசு 30. அப்போ பேக்ரவுண்டில் ஒரு பெரிய ஆயத்தங்கள் நடந்திருக்கு இல்லையா? இதில் நமக்கு எப்படி தெரியும்னா, எலியா ஐயா வந்து ஆஹாப் ராஜாக்கு முன்னாடி இருக்கும்போது, நான் தெய்வ சமூகத்தில் நிற்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுலேருந்தான் நமக்கு குழு கரெக்ட். அப்போ நான் அத்தனை வருஷம் வந்து ப்ரேயரில் இருந்திருக்கார். அவர் அந்த அளவுக்கு போய் போல்டாக நின்று போட்டு அடிடான்னு அடிக்கிறதுக்கு ஒரு தில், அவர் அந்த எல்லாமே அந்த ட்ரைனிங் ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி தான் இவர் யார், யோவான் ஸ்நானகன், அவரும் எவ்வளோ போல்ட் வந்து போட்டு அடிக்கிறாரு, ராஜாவை பற்றி நீ நரி நீ பண்ணி. ஆமாண்டா, அப்படி தானே சொன்னாரு, போடா நரிய. ஆண்டவரே சொன்னார், போய் அந்த நரி கிட்ட சொல்லுங்க, அப்படி போடா நரி. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ போல்ட்டா அந்த நரி கிட்ட போய் சொல்லுங்க. யோவான் ஸ்நானகனும் அப்படி தானே போல்ட்டை போட்டு அடிச்சால, நீ யாராக இருந்த எனக்கு என்ன? அதான் இந்த தீர்க்கதரிசிகள்கிட்ட இருக்க ஒரு வெறி. ஆமாம், அதெல்லாம் என்ன காரணம்னா, அந்த ட்ரைனிங் உருவாக்கப்படுது, அந்த உருவாக்கப்படுது, மனித சமுதாயத்தை விட்டு அவங்கள புடமிட்டு உருவாக்குறாங்களே, அந்த வெளியுறவு தச்சு இல்லை அவங்களுக்கு, வெளியுறவு தச்சு இல்லாதனால யாரையும் ப்ளீஸ் பண்ணணும் அந்த அவசியம் இல்லை. இப்போது நம்ம பாஸ்டர்மார்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் பாஸ்டர்மார்கள்ட்ட இருக்கிற கிருபை நம்மகிட்ட கிடையாது. நானும் பல பாஸ்டர்மார்களை பார்த்துருக்கேன், அந்த கிரேஸ் அப்படியே ஒரு மனதிருக்கம், ஒரு தாழ்மை, அப்புறம் ஒரு எல்லாத்துக்கும் மேலே பேஷன்ஸ், பொறுமை. எத்தனை பேர் யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருந்துட்டு செல்லாம் செல்லாம் அப்படின்னு தடவி கொடுக்குறது. அந்த மக்களே இந்த பாஸரை காரி துப்பியிருப்பாங்க, அவர் முதுகில் குத்திருப்பாங்க, நாளைக்கு தலைவலின்னு வந்துட்டால் முதலாளா பாஸர் தான் நிற்பாப்பில். ஆமாம், நிற்கணும் எதிர்பார்ப்பாங்க, நிற்பாருப்பா. ஏன்னா அது பாஸ்டர்களுடைய உள்ள நம்மனா போடா கழுத, கழுதுன்னு சொன்னா சிரிக்கப்பா. இல்லப்பா, அந்த திருக்கட்சிகளுடைய ஊழியம் வேற. ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு வார்த்தையை கொடுத்து அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாப்புல, ரெண்டும் வித்தியாசமானது. நிச்சயமா, ஆனா இவங்களை கட்டுற புடம்ன்றது வேற. நிச்சயமா, ஆனா இவங்க வந்து ஒரு பட்டியா மாதிரி போனோம் கண்டிப்பா இல்லையா? இப்போ உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, அந்த புடமிடுதல் ஆயத்தங்கள்? ஐயா, இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து இப்போ சொல்லணும்னு இன்ஸ்பயர் ஆகுது. சொல்லுங்க. சொல்கிறேன், ஒரு தீர்க்கதரிசியின் கீழே வளரும்போது, நான் வந்து ஏஞ்சல் டிவியில் ஏறக்குரிய ஒரு 14 வருஷம் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம் உள்ள. அப்போ வந்து ஒரு டினாமினேஷன், ஒரு இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு வேலை செய்யணும், ஒரு ஆடியோ ஒரு இது அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆமாம், ஆனால் உண்மையாக நான் ரசிக்கப்பட்டது வந்து 16 வயசில் ரசிக்கப்பட்டேன். 16 ரசிக்கப்பட்டு 18 ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்து கூட இருந்து வாலிபு ஊழியத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னையிலிருந்து 2019 அந்த ப்ரேயர் முன்னாடி வரைக்கும் கூட ஊழியம் அப்படி தான் இருக்கும்னு ஒரு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த செப்டம்பர் 2019 செப்டம்பர்லேருந்து இந்நாள் வரைக்கும் நான் பார்க்குறேன், கர்த்தரை அண்டிக் கொள்ளும் போது, அவரை நம்பி இருக்கும் போது, அவர் எப்படி வந்து ப்ராக்டிக்கல் காட், எப்படி வந்து எல்லாத்தையும் பண்றாருன்றத என் லைஃப்ல அப்படியே வாழ்ந்து பார்த்திருக்கேன். எப்படின்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்தினாரு, வனாந்தரம். ஆனா அவங்க தேவைகள் ஒண்ணுமே குறைவுபடல, சாப்பாடு எல்லா தண்ணியும் எல்லாம் கரெக்டா கொடுக்குறாரு. சில நேரத்தில் சில டிலே பண்ணி டெஸ்ட் பண்ணியும் பாக்குறேன். கொடுப்பாரு, அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனா ஒரு நல்லா அந்த செங்கடல கடந்தவொன்னு ஆடி பாடி சந்தோஷமா கர்த்தர் பெரியவர் நல்லவர் பாட்டுலாம் பாடிட்டு வந்துட்டு 3 நாள் தண்ணியே கொடுக்காம விட்டுட்டார். தண்ணி கொடுக்காம 3வது நாள் பார்த்தோன்னா ஜனங்க அப்படியே கொஞ்சம் மாறி அவங்களுடைய கேரக்டர் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு.
ஆனால் மூணாவது நாள் திருப்பி மாறா ஒன்று காமிச்சிட்டு அதை போய் குடிங்கன்னு சொன்ன வாயில் வச்சா கசக்குது வேற. திருப்பி அவங்களுடைய ஆட்டிடியூட் செக் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மாறாவின்னு மதுரமாக மாறிடுச்சு. நல்லா அப்படியே டோட்டலாக டிரான்ஸ்மெண்ட் மாற்றிட்டார் அதை. அப்போ ஏன் தேவனால் அங்கே ஃபஸ்ட் நாளே கொடுக்க முடியாது, அவரால் முடிஞ்சிருக்கும்ல. அப்போ அந்த ஜனோட இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நடக்க விட்டு யாரை நம்புறான், எதை நம்பிட்டு இருக்கிறான் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்தது என் லைஃப்ல பார்த்தேன். உதாரணத்துக்கு மனைவி நான் ரெண்டு பேருமே ஃபுல் டைம், பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது, அன்றாட தேவைகளும் இருக்குது, கமிட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஆண்டவரே நீங்க நடத்துறேன்னு சொல்லிட்டீங்கப்பா, நாங்கள உங்களை முழுமையாக டிபெண்ட் பண்றோம். உதாரணத்துக்கு இந்த ஒரு மூணே முக்கால் வருஷம் வரைக்கும் என் லைஃப்ல என்ன நடந்ததுன்றது என் சொந்த பந்தங்களுக்கு என் அக்கா தம்பி யாருக்குமே தெரியாது. அவ்வளோ தூரம் பயங்கரமான ஒரு ட்ராஜடிக்குள்ளே போயிருக்கிறோம். மறுநாள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ என்ன பண்ணோம், நைட்டு ப்ரேயர் பண்ணோம், ஆண்டவரே நீங்கள் அழைச்சிங்க, நான் விசுவாசிக்கிறேன், யெகோவாயிரை நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இதை நீங்கள் தான் ஆண்டவரை நடத்தணும், அவ்வளோதான் சிம்பிள் ப்ரேயர். திடீர்னு யாரோ ஒருத்தர், எனக்கு என்னென்னா டைரெக்டாக நான் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன், டேலன் ஒரு தம்பி இருக்கிறாரு, அவர் தான் அஃபிஷியல் ஃபோன், அவர்கிட்ட தான் இருக்கும். அவருக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி இது மாதிரி அண்ணனுக்கு வந்து அரிசி வாங்கி கொடுக்கணும்னு தோணுது, நேற்று நைட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு அரிசி வாங்கி கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ என்கிட்ட கேட்பார், என்னென்ன இப்படி கேட்குறாங்களே, அப்படியா தம்பி, அவங்களுக்கு வந்து நீ கொடுக்கணும்னா அனுப்பணும் அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ அமேசான் என்ன பண்ணுவாங்க, புக் பண்ணி அரிசி வந்துடும். இப்போ இது மாதிரி நிறைய விஷயம், இதுதான் நவீன காகங்கள். அந்த காலத்துல காகம் வந்துச்சு, இதெல்லாம் நவீன காகம். காகம் அப்ப டெலிவர் பண்ண மாதிரி இப்ப டெலிவரி தானே, அதே இது மாதிரி ஒன்னு ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள். ரெண்ட் கட்டுறது ஒண்ணுமே இருக்காது. ஆறாம் தேதி ரெண்டுன்னா ஆறாம் தேதி இதுவரைக்கும் வேலை பார்க்கும்போதும் சரி கரெக்டாக அந்த டேட்டு மாறாமல் கொடுத்துட்டே இருந்தோம். ஆனால் இந்த மூணே முக்கால் வருஷம் வரைக்கும் பேங்க்கில் பார்ப்பேன் முன்னாடி வரைக்கும், நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடம் விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டால் கொடுப்பதற்கும் ஆட்கள் இருப்பாங்க, போய் எனக்கு இல்லைன்னு சொன்னால் கொடுப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்று நீ கொடுத்தா நாங்கள் சாப்பிட போகிறோம், கொடுக்கலன்னா அல்லையிலையோ ஸ்தோத்திரம், இவ்வளோ தான் நடக்க போகுது. அப்படி அவர் டிபெண்ட் பண்ணி இருக்க இருக்க கடைசி நிமிஷத்துல கூட அவரோட அற்புதத்தை பண்ண முடியுன்றதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இந்த வருஷங்களில் அதை ப்ராக்டிக்கலாக நான் அனுபவிச்சு பார்த்துருக்குறேன். அப்போ அது யெகோவா யிரேன்ற அந்த நாமத்துக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. நான் இப்போ கூட சொல்லுவேன் மனைவிகிட்ட, என் எலும்பு அந்த மண்ணுக்கு போகிற வரைக்கும் அந்த நாமத்தை என் எலும்புக்குள்ளெல்லாம் போயிடுச்சு அது ஃபுல்லாக. இப்போ எது வேணால் சமாளிக்கலாம், எப்படி வேணால் தேவனால் அற்புதத்தை செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில இடத்துக்கு போக சொல்லுவாரியா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சபை ஒரு வில்லேஜில் இருக்குது சொல்லுவார், வில்லேஜில் இருக்க அந்த சபைக்கு நீ போகணும்னு சொல்லுவார். அந்த இது கூட தெரியாதாண்டவர் அந்த சொல்லி முடித்தோடனே ஒன்று அன்றைக்கி இருக்கும், இல்லை மறுநாளுக்கு ஒரு ஃபோன் வரும், ஃபோன் வந்து இது மாதிரி இந்த சபையில் வந்து பேசுகிறோம், இது மாதிரி பிரதர் வருவாரா மெசேஜ் கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அங்கே அஞ்சு பைசா எதிர்பார்க்க மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், நீ வந்து பணத்தை எவ்வளோ கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்கன்னு எதிர்ப்பு, பெட்ரோல் நான் போட்டு போவேன், அங்கே கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. ஒருவேளை அவங்க கொடுக்குற காசு அந்த பெட்ரோலுக்கு கூட பத்தாமல் இருக்கும் சில நேரங்களில், ஏன் இவ்வளோ கொடுக்குறாங்க கேட்குறதும் கிடையாது. இந்நாள் வரைக்கும் ஒரு அஞ்சாறு இடத்துக்கு போயிருக்கேன்னு நினைக்கிறேன் சபைக்கு, இந்த இந்த டைமிங்கில் எங்கேயுமே நம்ம காசு கேட்டது கிடையாது. ஒரு சில சபைக்கு வந்து வாங்கினதை அங்கேயே திருப்பி கொடுத்துட்டு வந்துடும், ஆண்டவர் சொல்லுவார் இது கொடுத்துட்டு வந்துடும் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறத செய்யும்போது உண்மை ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், என் மனசில் வந்து கோட்டு சூட்லாம் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக, அஃபீஷியல் ஒரு நல்ல ஒரு ஒரு லுக்கில் எக்ஸிக்யூட்டிவ் லுக்கில் இருக்குன்னு ஆசை. நம்ம சம்பளம் வாங்கும்போது கூட என்னால் அதை வாங்க முடியல. ஆனால் 2020 எனக்குள்ள அந்த எண்ணெல்லாம் மறந்துருச்சு. ஆக்சுவலி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம எப்படி வாங்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடைக்கு போய் இந்த மாதிரி ஒரு மூணு சூட்டு நீ ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறேன். என்ன ஆண்டவர் எப்படி இருக்க சுச்சுவேஷன், எதை நம்பி நான் வாங்குவேன், கொடுக்குறது யார், எகோ வயிறு நான் கொடுப்பேன்னு சொன்னல, கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, அது லிமிட்டும் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் தான் நான் ஸ்வைப் பண்ண முடியும். நீ ஸ்வைப் பண்ணுன்னு சொன்னாரியா, ஓ தெளிவாக சொன்னேன் ஸ்வைப் பண்ணுன்னு சொல்லி மூணு சூட்டு வாங்கி ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த மூணு சூட்டுக்கு உண்டான காசு லிட்ரலாக என் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து விழுந்து இது யாருக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை கூட என் தேவனால் நிறைவேற்ற முடியுது இல்லை. அப்போ தேவனால் எல்லாமே செய்ய முடியுன்ற ஒரு அவரால் செய்ய முடியாத அதிசயமான என்ன இருக்குது ஒண்ணுமே. ஏமா அனு, இதெல்லாம் கேட்கும் போது உனக்கு என்ன தோணுது? அப்பாவை நம்பி வந்தவங்கள கைவிட மாட்டாங்க. இவர் வந்து என்னுடைய உண்மையான சீஷன் சொல்லுது. நீங்க சொல்ற சாட்சி சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. சொல்லுங்க. இந்த மைக்கேல் சோமன் ஸ்தாபனா ஜாய்ஸ் ஆண்டி, ஆமா, அவங்க வந்து ஒரு தடவை ஒரு சம்பவம் சொன்னாங்க. சொல்லுங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுல சாப்பாடு இல்லையா, அங்கதான் நிறைய பிள்ளைங்களா இருப்பாங்களே ஹோம்ல, என்ன ஒரு 50 பிள்ளைங்க இருப்பாங்களா, இருப்பாங்க, சாப்பாடு இல்லையா. ஸோ அவங்களும் அவங்களுடைய கணவர் ஜெகமோகன், ஆமா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே வீட்டில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, பெரிய பெரிய பிள்ளைங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சமாளிச்சுக்கலாம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கலாம், கதவு தட்டுற சத்தம் கேட்குதான். இப்போ கதவு திறந்தால் ஒரு பாய் அங்கே நிற்கிறாரு.
என்னன்னு கேட்டா, இந்த பக்கத்துல ஒரு மகள் வந்து கல்யாணம், சரி சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணாங்க, கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன செய்யணும் தெரியல, அவங்க தான் உங்கள் பேரை சொல்லி அந்த ஹோமில் கொண்டு போய் இந்த சாப்பாடு கொடுங்க சொன்னாங்க. இப்போ வந்திருக்கோம், உங்கள் சாப்பாடெலாம் உள்ளே கொண்டு வரலாமான்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம், சூப்பர் சட்டி சட்டியாக சாப்பாடு, பிரியாணி, அதுவும் பிரியாணி, பாய் பிரியாணி எப்படி இருக்கும், நம்ம சேர பிரியாணிக்கும் பாய் பிரியாணிக்கும் வித்தியாசம், ஏ வட துருவம் தென் துருவம் மாதிரி, கரெக்டாமா? கரெக்டா, ஆரோக்கியமாக இருக்கும். ஜெரமி அங்கிள், ஆனந்தோட சாட்சி கேட்கும் போது என்ன தோணுது? நீங்க சொல்ற விஷயங்களை எந்த அளவுக்கு வந்து வாழ்றதுன்னு தோணுதா? வாழ்க்கையில அவர் வந்து அனுபவம் இருக்குது, அவர் இழுக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஃபில்அப் பண்ண வேண்டியதா இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதோ டவுட்டோட வருதா அவருக்கு, எந்த அளவுக்கு அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு, நம்மளும் வந்து எந்த அளவுக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சீரியஸா எடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு காலையில நம்ம இந்த இன்னைக்கு ஆறாவது நாளில் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல பாஸ்டர் தேவதாஸ்ன்னு ஒரு அருமையான தேவ ஊழியர் அவங்க வந்திருந்தாங்க. சரி, அவர் யாருன்னா நம்ம அந்த கணத்துக்குரிய தேவ மனிதர் ரெவரன் டாக்டர் ராஜன் ஜான் ஐயாவுடைய சர்ச்சில் ஒரு பாஸ்டர். சரி, ப்ளஸ் அவருடைய 43 வருஷம் நண்பர், ஒன்றா ஜிஎஸ் கோர்ஸில் வேலை பார்த்த நாள்லேருந்து நட்பு ரெண்டு பேரும். ஸோ இன்னைக்கு ஆரம்ப ஜபத்தை அவங்களை பண்ண சொல்லியிருந்தேன். சரி, ப்ரொஃபட்டிக்காக கடந்த 5 நாட்களாக கர்த்தர் என்னென்ன செய்து கொண்டு வந்தார் அது அப்படியே ஜபத்தில் கவனிச்சிங்களா, அது அப்படியே ஜபத்தில் அப்படியே சொல்லி இந்த மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லி ஜபத்தை முடித்தார். சரி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, நல்ல அவ்வளோ அழகாக ப்ராஃபிட்டிக்காக. அப்புறம் ரெண்டு திருக்கர்ஷன வார்த்தை வர சொன்னார், சரி அடுத்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார். அப்புறம் மத்தியானம் ப்ரேயர் வாக்கு போகும்பொழுது பாஸ்டர் ராஜன் ஜான் ஐயாக்கிட்ட நான் சொன்னேன், சரி இந்த மாதிரி பாஸ்டர் தேவதாஸ் நல்ல பயங்கரமாக ஒரு அழகான திருக்கிருஷ்ண வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் காலன் சென்ற தேவ மனிதர் டிஎஸ் தினகரன் ஐயா கூட இருந்தனால அவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே வந்து அப்படியே உரசி இருக்காங்க. நிச்சயமா, இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, என்ன அனாயிண்டிங் பை அசோசியேஷன், அபிஷேகத்தோடு இணைந்து. இப்போ பூரோட சேர்ந்த நாறு மனம் அந்த மாதிரி யார் கூட ரொம்ப க்ளோஸாக நம்ம இணையிறோமோ அவங்களுடைய அபிஷேகம் இவங்க மேலே அப்படியே வர ஆரம்பிக்கும். அது அதுவும் என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம மனசும் ஒன்றி போகுது அதுவும் ஒரு கணக்கு, அப்போதான் அந்த அபிஷேகம் அப்படியே ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கும். இப்போ உனக்கு வசனத்தின் ஆதாரத்தில் ஒரு காரியம் சொல்கிறேன், சொல்லு. மோசே ஐயா கூட அந்த சீனாய் மலை பர்வதத்தில் 70 மூப்பர்கள் வந்து ஆண்டவர் முகமும் பார்த்தாங்க, சாப்பிட்டாங்க, ஆமாம் இல்லையா? ஆனால் மோசே ஐயாவுடைய அபிஷேகம் யாருக்கு போணுச்சு? யோசுவா. ஏன் அந்த 70 பேருக்கு போல? ஆனால் 70 பேருக்கு ஒரு போர்ஷன், ஆமாம், தீர்க்கதர்சன வரத்தை மாதிரி தான் எடுத்து கட்ட கொடுத்தாரு. ஆனால் இவருடைய முழு அபிஷேகம் யோசுவா அழைப்பு இவருக்கு ஒரு ஆளுக்கு தான் போணுச்சு. ஏன் அந்த முதல் முறை 40 நாள் ஜபத்துக்கு மேல ஏறாரு, அங்க தேவனோட மோசே என்ன பேசினது ஓரளவுக்கு ரிட்டன் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு கீழே தான் இவர் இருந்திருக்கணும், அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாரு. ஆனா இவர் வருவார், எப்போ வருவார், என்ன வருவார்னு தெரியாது, அவ்வளவு பொறுமையா காத்திருக்கிற ஒரு ஒரு கேட்டகரி ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல எழுதியிருக்கு, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா பிரியாது இருந்தார் ஒரு வசனம் இருக்கு. அப்ப இவர் மோசே ஐயா வந்து அங்க உள்ள தேவனோட பேசிட்டு போன பிறகு இவர் அங்கேயே நிப்பாரா, திரும்ப உள்ள போய் அந்த அந்த அபிஷேகத்துல நம்ம ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா அந்த ஒரு அந்த அனாயிண்டிங். அப்போ இவரை கர்த்தர் இவர் வந்து மோசே ஐயா நிழல் மாதிரி பின்தொடரணும். கரெக்ட், இதை கர்த்தர் பாக்குறாருல, அவ்வளோ பேர் இருந்தோம், 30 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க. அந்த 30 லட்சம் ஜனங்கள்ல இவர் ஒருத்தர் தான் அவரை நிழல் மாதிரி பின்தொடர்ந்தார். இவரை விடக்கூடாது, இவர் கூடவே இருக்கணும், இவருக்கு ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்துனா கூட இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பார், ஃபர்ஸ்ட் அடி இவர் தான் வாங்குவார். அதுக்கப்புறம் தான் இவரை தாண்டி தான் மோசையா தொடலாம். அந்த மாதிரி ஒரு மனசு ப்ளஸ் கீழ்ப்படிதல். மோசையா எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாரோ அந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் யோசுவா கிட்ட இருந்தது. இம்ப்ளிசிட், மோசையா கிழிச்ச கோட்டை இவர் தாண்ட மாட்டார். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு தான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன், இவன் தான் கரெக்டான ஆள், உன்னுடைய வாரிசு, அபிஷேகத்தை எடுத்துக்கொடு. அப்போ இதுதான் அந்த அனாயிண்டிங் பை அசோசியேஷன், அது அப்படியே ராப் ஆன். அந்த அனாயிண்டிங் என்ற வார்த்தை இருக்குல்ல ஹிப்ரூ மொழியில் வந்து என்னென்னா ராப் ஆன்,
உரசுதல் இப்ப எண்ணெய் எடுத்து பூசுறோம்ல கடவுள்ல, அதுதான் ராப் ஆன். ராப் ஆன் கரெக்டா வருது அந்த அர்த்தம். அதான் இப்ப மோசியோட அனாயிண்டிங் எடுத்து அப்படியே இவர் மேல பூசுறாங்க. ராப் ஆன் அது அசோசியேஷன் மாதிரியும் வரும். ஒண்ணு அவங்களுடைய அபிஷேகம் நம்ம மேல வரும், அது யார்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறோம், இந்த நெருங்கி இருக்கும்போது இவங்களுடைய அபிஷேகம் நம்ம மேல வரும். இது இன்னொரு விஷயம் சொல்லுப்பா, என்னன்னா வந்து இப்போ தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவம், தேவனை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு அனுபவத்தை தாண்டி இந்த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட், இதுதான் என்னுடைய இப்போ அடுத்து அந்த கோலோட முக்கியமான ஒரு மகுடம்னே சொல்லலாம். ஆமே அது என்னன்னா வந்து நான் சில இப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்துருப்பீங்க ஜெபிக்கும் போது. இப்போ நம்ம நிறைய முறைமைகள்லாம் வாசிக்கிறோம், வேதத்துலேயும் வாசிக்கிறோம். சில நேரங்கள் ஆவியானவர் வந்து காலைல ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரேயரோட சீக்ரெட் ஒன்றுன்னா சொல்லி கொடுப்பாரு. எனக்கு இதுவரைக்கும் அப்படிப்பட்ட கோணத்தில் நான் பார்த்ததும் கிடையாது. எந்த நேரத்தில் எப்படி ஜெபிக்கணும், எப்படி நீ நிற்கணும், என்ன பண்ணணும், அது ஒன்று ஒன்று கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சா ஜபத்தை பற்றி. அப்போ அதோட அந்த டீச்சிங்கோட லாஸ்ட் லெவல் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு என்னை வந்து யாராவது கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. நான் ஒரு தீர்க்கதரிசியா, நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட், அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரிஸ்குள்ளே என்னால் வர முடியல. அப்போ நான் நிறைய நாள் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே நான் எனக்கு என்ன அழைப்பு என்ன செய்கிறேன், என்னுடைய அழைப்பு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா யாரை கேட்கும்போது நான் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அப்போது ஆவியானதை பற்றி எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர், அது 2022 செப்டம்பரில் சொல்கிறார், கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை நீ யாருன்னு சொல்லுவார், போதகரா, தீர்க்கதரிசியா, அவர் அப்போஸ்தலரா, என்ன கேட்டகரியில் இருந்தார். அப்போ ஒவ்வொரு டைமென்ஷன்லையும் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் தேவைப்படுது. அப்போ புதிய பழைய ஏற்பாடு முடிஞ்சு புதிய ஏற்பாடு தொடங்கும் போது அஞ்சு லெவல் ஆஃப் மினிஸ்ட்ரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், அஞ்சு லெவல் ஆஃப் மினிஸ்ட்ரி. ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் கூட தான் எல்லாமே ஃப்ளோ ஆகிட்டு வருது. அந்த டைமுக்கு இந்த கடைசி நாட்களில் வந்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும்போது கிறிஸ்து வந்து எல்லா கேரக்டருமே ப்ளே பண்ணுறாரு. அப்போது ஒரு போதகர்னா சில நேரத்தில் போதகரேன்றாரு, சில நேரத்தில் தீர்க்கதரிசின்ற லெவலில் வர்றாரு. அதனால கடைசி நாட்களின் அபிஷேகம் ரிவீல் ஆகும்போது எல்லா கேரக்டரும் உங்களுக்குள்ளே செயல்பட வேண்டுமானால் நீ கிறிஸ்துவை போல குணாதிசயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ண வேணும். அப்போது அவர் என்ன பேசினார், என்ன பண்ணார், அதுதான் இந்த கடைசிகள் அபிஷேகத்தோட தீமு. நீ அப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் பேசணும், அப்படி தான் செய்யணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்குள்ள வந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறேன், அது ரொம்ப கரெக்டாக இருக்கு மாமா. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் அவர் சொன்ன மாதிரி இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம எந்த கேட்டகரியில் போட முடியும்னு பார்த்தா அவர் எல்லாத்தையும் தான் பண்ணார். ஸோ நம்ம எங்கேயும் பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதே மாதிரி தான் நம்ம கடைசி காலத்திலும் நம்ம அந்த லெவல் ஆஃப் அனாயிண்டிங்கில் நம்ம ஆப்ரேட் பண்ணோம். அந்த லெவல் ஆஃப் அனாயிண்டிங் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் ஆஃப் கான்சிக்ரேஷன் தேவைப்படுது. ஸோ அது எல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் வந்து இந்த 3 வருஷமாக ஒரு லெவல் ஆஃப் கான்சிக்ரேஷனுக்குள்ளே உங்களை கொண்டு போயிருக்காரு. ஸோ இனிமே தான் அந்த கேரக்டர் வந்து இனிமே எக்ஸிபிட் ஆக போகுது கண்டிப்பா. ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங் இருக்கு. கேளிக்கு ஒரு பதில் சொல்லி தரேன், சொல்லுங்க. நாளைக்கு யாராவது கேட்டா இப்படி ஒரு பதில் சொல்லி சொல்லுங்க. எனக்கு ஒரு ஊழிக்கார நண்பர் இருந்தார், அவர் வந்து ஒரு தடவை அவருக்கு இதே மாதிரி டவுட். ஏன்னா அவர் வந்து பார்க்குறாரு சில அவருடைய சில நண்பர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான ஊழியம், இதை அப்போஸ்தல், தீர்க்கதரிசி, இவாஞ்சலிஸ்ட், பாஸ்தரு, இல்லைன்னா டீச்சர், போதகர், அஞ்சில் ஏதாவது ஒன்று. ஆனால் இவருக்கு வந்து அந்த மாதிரி எதுன்னு எது இருந்த மாதிரி தெரியல. ஒரு நிலசரை பார்த்தா சுவிசேஷம் ஒழிச்சுறாரு, சுவிசேஷம் அபிஷேகம் ஃப்ளோ ஆகுது. ஒரு நேரம் பார்த்தா தீர்க்கதரிசன் அபிஷேகம் ஃப்ளோ ஆகுது, ஒரு நேரம் பார்த்தா அந்த போதக அபிஷேகம் ஃப்ளோ ஆகுது, பாஸ்தர் இல்லை, ஒரு நேரம் பார்த்தாலும் அப்போஸ்தல், ஏன்னா ஒரு இடத்துக்கு அனுப்பப்படுறோம்ல அது ஃப்ளோ ஆகுது. இப்போ இவர்களோ கன்ஃபியூஷன், நான் யார், நிறைய பேருக்கு அது இருக்குது இல்லையா. யூஸ்வலாக வந்து நம்முடைய ஹிந்து சகோதர சகோதரிகள் புற்க சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு 50 வயசு தாண்டினே நான் யார். அந்த இதுக்கு தான் இந்த ரிஷிகேஷ்லாம் அவங்க போவாங்க, அவங்க போய் தவம் இருக்கிறது, நான் யாரு, நான் யாரு கண்டுபிடிக்காது இல்லையா. ஸோ அதே மாதிரி இவருக்கு அந்த கேள்வி வந்துருச்சு. ஸோ சீரியஸாக மாண்டிட்டு போய் கேட்டார், சாமி நான் யார், சாமி நான் என்ன வேலை செய்யணும், உனக்கு இருந்தால் டவுட்டுப்பா. சரி, அப்போது கர்த்தர் வந்தார் ஒரு நாள் வந்து சொன்னார், இப்போ அப்பா அம்மார்கள் 2 டைப் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு அப்பா வந்து என்ன செய்வார்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரே விதமான ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்ப்பார். இப்போ இந்த உதாரணம் அனுபாலாஜி வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சரி இது உங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாராமா, பார்த்தியா கரெக்டாக சொன்னா அப்பாவோட இருது.
ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்க தன் மனைவி வந்து இதை போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி பார்த்து போட்டு அழகு பார்க்குறது. சரி, அதே மாதிரி அதோட அவருடைய ஃபேவரட் காம்பினேஷன் இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுடுவாமா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுடுவாமா, எப்போ எங்கே போனாலும் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா சொல்லுவாரா? கரெக்டு தானா? பார்த்தியா, இது ஃபஸ்ட்டு டைப்பு. இன்னொரு டைப் அப்பா எப்படின்னா விதவிதமாக போட்டு பார்ப்பாங்களாம். ஆ, ஒரு நாளைக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு நாளைக்கு அந்த கலர் ட்ரெஸ்ஸு, இன்னொரு நாளைக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸு. இப்போ நான் வந்து ரெண்டாவது டைப்பு. ஒன்றை வந்து இந்த ரெண்டாவது ரகத்தில் வச்சு நான் அழகு பார்க்க பிரியப்படுகிறேன். விதவிதமான ட்ரெஸ் உனக்கு போட்டு அதனால் நீ இன்னார் என்பது அல்ல, நீ வந்து என்னுடைய தாசன். நீ யார் கேட்டாலும் அதை சொல்லு, ஐ எம் காட் சர்வன்ட். கட்டுடைய வேலைக்காரன், அவர் என்ன வேலை செய்ய சொல்கிறாரோ அந்த வேலையை நான் செய்வேன். இன்னைக்கு இத்திரகசம் வேலை செய்ய சொன்னால் இன்றைக்கி இத்திரகசம் வேலை செய்கிறேன். இன்றைக்கி சுவிசேஷம் வேலை செய்யணும்னா இன்றைக்கி சுவிசேஷம் வேலை செய்கிறேன். இன்றைக்கி வந்து டீச்சிங் வேலை செய்ய சொன்னால் டீச்சிங் வேலை செய்கிறேன். அதனால் இன்னார் இன்னான்னு இல்லை. ஏன் ஒரு லேபிள் ஒட்டணும்? ஒரு லேபிள் ஒட்டிட்டா உன்னோட போயிடும். நான் வந்து கத்துருந்து உனக்கு அழகு பக்கம் பிரியப்படுகிறேன். வேலைக்காரன் மாத்திரம் சொல்லு, என்னப்பா நான் கத்தோடி வேலைக்காரன், உங்கள் வீட்டில் என்ன வேலை செய்யணும் சொல். பாத்ரூம் அடைச்சிருக்கு. இந்த நான் ஒரு தடவை சைனாக்கு போயிருந்தேன். சரி, திபெத்துக்கு போகிறது முன்னாடி சைனாவில் செங்துன்னு ஒரு பட்டணம் இருக்குது. சரி, அங்கே ஒரு நைட்டு தங்கிட்டு தான் மறுநாள்லேருந்து திபெத்துக்கு கிளம்பணும். சரி, ஸோ ஈவினிங்கில் நைட்டு டிஃபன் இது சாப்பிட்றதுக்கு அந்த கடை ஓரமாக போயிட்டு இருந்தோம். இந்த நாங்கள் தங்கியிருந்த விடுதி வந்து ஒரு பெரிய ஆறு. சரி, ஆறுக்கு இந்த புறத்தில் இருக்குது. ஸோ அந்த ஆறு மேலே ஒரு பிரிட்ஜு போகுது. அப்போ அது மேலே நடந்து போகும்போது காலையில் அந்த பிரிட்ஜு ஓரத்தில் பல பேர் அப்படியே கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க அவங்க பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்குது. சரி, பெட்டியிலேருந்து விதவிதமான பொருட்கள், ஒன்று வந்து ரம்பம், சுத்தில், அப்புறம் துடப்பம், அப்புறம் பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு எல்லாமே இருந்துச்சு. சரி, இது என்ன அங்கே உட்காந்துருந்த ஒரு 20 பேரும் ஒவ்வொரு கையிலையும் இந்த மாதிரி பெட்டி இருக்குது. சரி, எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம் ஆச்சு, என்ன அவங்க யார் வேணுங்க, அதுவும் இந்த ரோட்டு ஓரத்தில் உட்காந்துருக்கானுங்களே அப்படின்னு. அப்புறம் கூட வந்திருந்த பாஸ்டரை அவட்ட கேட்டு, யா இவன் யார் கேளுங்க. சரி, அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாம் கூலி ஆட்கள். சரி, கூலி ஆள் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டோம். இல்லை யாராவது வேலை தேடி வருவாங்கள்ல, அதுக்கு உட்காந்துருக்கோம். சரி, ஏன் இவ்வளோ பிடிச்சா, என்ன வேலை செய்து செய்ய சொன்னாலும் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி. பெருக்க சொன்னால் பெருக்க, பெயிண்ட் அடிக்க சொன்னால் பெயிண்ட் அடிப்போம், சுத்தில் கார்பென்ட்ரி ஒர்க்கு மர வேலைனா அது நாங்கள் எந்த வேலை செய்ய சொன்னாலும் நாங்கள் செய்வோம். சரி, பார்த்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன். சரி, ஆனால் இந்த காட்சியை மனசை விட்டு போகலை. ஸோ அன்னைக்கு நைட்டு தனிமையாக இருக்கும் போது இதை மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் கத்தர் பேசினார், ஒரு உண்மையான ஊழியக்காரன் இப்படி தான் இருக்கணும், நான் என்ன வேலை செய்ய சொன்னாலும் அது செய்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். இந்த வேலை தான் நான் செய்வேன், அந்த வேலை தான் செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. வேட்டியை மடித்து கட்டிட்டு பெருக்க சொன்னால் பெருக்கிடணும். ஒரு பணிவிடைக்காரனுடைய ஊழம் ஏசாமிய பண்ணாரா இல்லையா? வேட்டியை மடித்து கட்டிட்டு ஒரு டவல் எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு காலெல்லாம் கழுவினாரா? ஒரு அண்ட சராசரங்கள படிச்ச ஆண்டவர் அப்போ சொல்லிட்டு ஒரு கீழே சொல்றாரு இல்லையா, எஜமான நானே இது செய்யறேன்னா அப்ப நீ ஏமாத்துறோம். அதை கம்பேர் பண்ணி காட்டுறேன். அப்ப இன்னைக்கு ஒருத்தரும் நான் இதை செய்ய மாட்டேன் சொல்லக்கூடாது. இந்த ஒரு விஷயம் சொல்றேன், அனு உன்ட்டு தான் சொல்லணும். இந்த ஹலோ ஏஞ்சல் ராஜு தெரியுமா? உனக்கு தெரிய தெரியாதுன்னு நினைக்கிறேன். சிரிக்கிற, ஓ அலோ ஏஞ்சல் எல்லாருக்கும் தெரியுமா? என்னுடைய தம்பி பாருடா, அந்த தொட்டு இங்க தொட்டு தம்பி. ஆஹா, இந்த ராஜு ஒரு நாள் கூட நமக்கு சொன்னதே இல்லையாப்பா. சரி, உங்க தம்பியை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. அவர் வந்து ஜாயின் பண்ண புதுசு இல்ல, ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டார். ஆமா, அப்போ அவர் கேமராமேன் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ண, நான் அவரை கடுமையை திட்டேன். திட்டோடனே இனி நீங்கள் இருக்க வேண்டாம்ப்பான்னு சொன்னேன். ஓடு அழுதுட்டேன். இல்லை, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த ஓலி தொட்டு நான் போக மாட்டேன், எனக்கு தான் என்னுடைய அழைப்பு. அப்படியா? சரி, இனி வந்து நீ உனக்கு டியூட்டி வந்து கக்கூஸ் கக்கூஸ் கழுவுறது. இவர் வந்து ஒரு கேமராமேன். ஆமாம், உனக்கு விஷயம் தெரியுமா, அவர் வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி
சினி ஃபீல்டில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன். இங்கே வந்து கற்றுக்கல அவர், அங்கேயே வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு? ஏறக்குறைய ஒரு 7 வருஷம். 7 வருஷம், 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேமராமேன். என்ன அப்படிப்பட்ட ஒரு கேமராமேனா நான் பார்த்து போய் கக்குசா கழுவுடான்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா ஒரு வார்த்தை கூட பேசாம, முறுமுறுக்காம, எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசாம என்னை பார்த்து எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், ஒரு வார்த்தையும் பேசாம அப்படி அப்படியே தாழ்மையை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா கழுவி இருந்தார். அது ஒரு கௌரவ குறைச்சலா பார்க்காம சக வெளியாட்கள் ஐயோ நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்களே, கீழ்த்தனமா நம்மளை பார்ப்பாங்களே, சற்றும் மனசுல இருந்த என்ன, நானும் பல முறை பாத்ரூம் போவேனா நான் வணக்கங்கய்யா சொல்லிட்டு தொடப்பம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் கூட்டிட்டு பெருக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்படின்னு ஒரு 1 மந்த் போயிடுச்சு. நானும் சும்மா தான் இருந்தேன். ஆனா அந்த 1 மந்த்ல நீ மன்னிச்சிடுங்க, திரும்ப எனக்கு பழைய போஸ்டிங் கொடுங்கன்னு கேட்டதே இல்லை, கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நானாக பார்த்துட்டு நம்ம மனசுக்கு கேட்கல, சரி இவ்வளவு நல்ல பையனா மத்த இப்படி தண்டிச்சிட்டோமே, நான் கூப்பிட்டு திரும்ப அவர் பழைய போஸ்டிங்கில் அவர் கொண்டு வந்து நிற்க வச்சது. அப்படி அவர் தன்னை தாழ்த்தினால இன்னைக்கு பற்றியா எப்படி இருக்கிறான்னு. இல்லை இதில் ஒரு விஷயம் இருக்கு, இந்த தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பைபிளில். இந்த சிச்சை என்பது என்னைக்கு நம்ம வந்து அது ஒரு இழிவு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோமோ நம்ம அதோட ஸ்டாப் ஆயிடும். கரெக்ட். இந்த போன ஜெனரேஷன், அதாவது கிட்டத்தட்ட இந்த 90s முன்னாடி, அது 80s முன்னாடி பிறந்த ஜெனரேஷன் எல்லாமே வந்து அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஆசானா இருக்கட்டும், எல்லாரும் கற்றுக் கொடுக்கும்போது தன்னை உட்படுத்தினாங்க, அது நுகத்துக்கு உட்படுத்தி தான் நிறைய விஷயத்த கற்றுக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ 2000 அப்புறம் ஒரு ஜெனரேஷன்ல வந்து அந்த ஒரு கேட்டகரி கொஞ்சம் கீழ்படுதில்லை, அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் தகப்பன் வந்து இது தவறுன்னு சொல்லும் போது, இது இன்னைக்கு இல்லையா, கடைசி டில் த எண்டு வரைக்கும் அதை ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கும். ஓகே நம்ம இப்படி தவறு செய்யக்கூடாது, நம்ம பிள்ளைங்களுக்கு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அந்த டைம்ல அது ஒரு அவமானமா நினைக்காம அக்செப்ட் பண்ணிட்டு, ஆமா நான் தவறு செஞ்சிட்டேன். சரி, இந்த தாயார்கிட்ட கேட்போம், எத்தனை பிள்ளைங்கம்மா? ரெண்டு பிள்ளைங்க. ரெண்டு பிள்ளைங்க சின்ன பசங்களா? ஃபர்ஸ்ட் பொண்ணு 14 வயசு, ரெண்டாவது பையன் 10 வயசு. அப்ப சின்ன பிள்ளைங்கள இல்ல, பெரிய பிள்ளைங்கள இல்ல, மிடில் டீன்ஸ். இப்ப இவர் சொன்ன கருத்து மாதிரி அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஆமாப்பா, இப்ப இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்லி ஃபாலோ பண்ணா அவங்க பண்ண மாட்டாங்க, இதை செய்ய அதை செய்யினா பண்ண மாட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு காமிக்கணும் இப்படிதான் அப்படின்ட்டு அதை அப்சர்வ் பண்ணி ஃபாலோ பண்ற பசங்க. சரி, ஆனா இவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா அதுவும் இல்லைன்னு சொல்றாரு, அது வந்து கொஞ்சம் கம்மி தான். நம்ம வீட்டுல வேணா இல்லாம இருக்கலாம், நீங்க அங்க உங்க உடுப்பில பார்த்தது எப்படி காப்பாற்றப்பட போகுதுன்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள. கர்த்தர் ஒருவரை தவிர எங்களை காப்பாற்றுவதற்கு வேற யாருமே இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம அந்த காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒண்ணு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு, பெற்றோர்களா இல்ல என்ன தெரியல. இப்ப எல்லாமே திறந்து விட்ட மாதிரி இருக்குது. தப்போ ஒரு தப்பு செய்வதா இருக்கட்டும், இல்ல பேசுவதா இருக்கட்டும், எல்லா காரியமும் ஓபன் டோர் மாதிரி இருக்குது. இந்த பிள்ளைகளை அதுல இருந்து எப்படி பாதுகாப்பது, இதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, அபிஷேகமா இல்ல எப்படி நடத்த போறாருன்றது ஒரு ஏக்கம் வந்துகிட்டே இருக்குது. கடைசிக்கு ஓ ஒரு காரியம் சொல்றேன், சொல்லுங்க. இப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நீ பார்த்தனா 9வது அதிகாரத்துல பாதாளத்தின் ஆழத்துல இருக்கிற ஒரு தூதனை கட்டவிழ்க்கிறாங்க. ஆமா, அவன் வந்து ஒரு வேலை செய்கிறான். அப்புறம் 16வது அதிகாரத்தில் எப்ராத்து நதியில் கட்டப்பட்டு வச்சிருந்த 4 தூதர்கள் அவங்க கட்டவிழ்க்கப்படுகிறாங்க. இப்போ இந்த 5 தூதர்களும் யுக யுகமாக அங்கே தான் இருக்கிறாங்க. என்ன திடீர்னு அவங்க வரல, இப்போ ஏஜஸ் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு காலம் வரும்பொழுது அவங்கள கட்டு அவிழ்க்கிறாங்க. அவங்க கட்டு அவிழ்க்கப்படும் போது அவங்க பூமிக்கு வந்து ஒரு கிரியை செய்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் எப்படி ஒரு புது புது அபிஷேகங்களை ரிலீஸ் பண்ணுறாரோ இந்த மேய்ப்படியா யார் தெரியுமா? ஜெர்மியா அவர் கொஞ்சம் புதுசு. மேய்ப்படியான்னா யார் கொஞ்சம் சொல்லுப்பா? பிசாசு. பிசாசு அவன் மாத்திரமா? அவனோட சேர்ந்த கூட்டம். இந்த மேய்ப்படியா இருக்கான்ல அவனையும் ஒவ்வொரு கூட்டங்கள் ரிலீஸ். அப்போ அந்தந்த கூட்டம் ரிலீஸ் ஆகும் பொழுது அந்தந்த கிரியைகள்
வெளிப்படும். இப்போ நீ ஒரு காரியம் பார்த்துக்கலாம், திடீர்னு இந்த ஓரின செயற்கைக்காரங்க ஆமாம் எழுந்திரிச்சு வரல, சட சட சடான்னு ஆமாம் எல்லா தேசத்துலேயும் தலை விரித்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாம் முன்னாடிலாம் அது ஒரு அவமான சின்னமாக இருப்பாங்க, இப்போ வந்து அது ஒரு பெருமை பெருமை பெருமையாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒருத்தரும் அது ஒரு அசிங்கம் அப்படின்ற என்ன அவங்க இது கூட ப்ரைடு ப்ரைடு மார்ச் அப்படின்னு. இப்ப நம்மள பார்த்தா தான் அசிங்கம் சொல்லுவாப்ல, நீ தான் அசிங்கம். அவன் அசிங்கம் இல்ல, அவன் வந்து ஒரு ஆணவான கை கொத்துட்டு போறது நார்மல். இப்போ நீயும் வைஃபோட போறேன்னு வச்சுக்க, ஏன் அவன் இப்படி இருக்கான் அப்படி மாறிடும் இல்லையா? அப்போ ஏன் இப்படி மாறுது? அது ஒரு ஆவி, அந்த ஆவி கட்ட ஒழுக்கப்பட்டிருக்குது, அது போய் இந்த மாதிரி கிரியைகள்லாம் செய்யுது. அதே மாதிரி இந்த கீழ்படியாம ஏற்கனவே பவுல் ஐயா சொன்னது தானே, கடைசி நாட்கள் எப்படி இருக்கும், 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்துல சுபாவ அன்புகள்லாம் மாறி போகும். கரெக்டா அந்த கடைசி நாட்கள் நன்றி கட்ட இருக்கும், சுபாவம் இருக்கும், பெற்றோர்களுக்கு கீழ்படியது கிடையாது. அப்ப இதெல்லாம் இதான் நடக்குது. நீ எப்படி பாக்குற? அதேதான் மாமா, இந்த அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல தான் அது ரொம்ப திடீர்னு ஒரு க்ரோத்தை வந்து நம்ம பாக்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்க்காதத ஒரு சடன் க்ரோத் இப்ப பார்க்கும்போது பயம்தான் வருது. இப்போ உங்க ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு ஆள் வளர்ந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் உங்க ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு ஏஜ், சேம் ஏஜ் கேட்டகரி. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களே குட்டி பிள்ளைங்க, இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய போறீங்க? இவங்க இவங்க ரெண்டு பேர் சொன்னுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த மாதிரி சமூகத்துல இருந்து அவங்களை பத்திரமா காப்பாத்தி கடவுளுடைய நற்பண்புகளை சொல்லி நம்ம எப்படி இருக்கணும்ன்றத கத்துத்தரணும். நீ எப்படி காப்பாத்த போற? அவங்க போன அந்த அந்த சமுதாயத்துக்கு தானே போக போறாங்க, அப்ப எப்படி காப்பாத்த போற? இல்ல எது எது செய்யணும் எது எது செய்யக்கூடாதுங்கிறத சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஜெரமி, எனக்கு அந்த பயம் இருக்குதான் செய்யுது அங்கிள். நம்ம நம்ம செய்தித்தாள்கள்லையும் நியூஸ்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் நடக்குது, நம்ம எப்படி இந்த பிள்ளைங்களெலாம் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய கூடுகைகளையும் நீங்கள் சொல்லி சொல்லித்தரதுலையும் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம வேத வசனங்களை வந்து அவங்களுக்கு போதிக்கணும். என் பழைய ஏற்பாடு அப்படின்னு நம்ம அதை ஒதுக்கிடக்கூடாது. அதில் வந்து சின்ன சின்ன விஷயம், மேரேஜ், கல்யாணம், அது அதெல்லாம் எப்படி யாரோட இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு மிருகங்களோடு இருக்கக்கூடாது, ஒரே பாலினத்தோடு இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பேசிக்கான விஷயத்தை பெரும்போக்காக விட்டுறக்கூடாது. அதெல்லாம் நம்ம வந்து திரும்பி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற உணர்வு தான். எப்படி இந்த பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்றதும் ஒரு பயமாகவும் இருக்குது. அப்போ இவர் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாப்பில், நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கணும், காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனந்த் உனக்கு இவர் யாருன்னு தெரியாதுல்ல? இல்லை அந்த கடையை இருந்தது இல்லை, அப்போ முத்தண்ண இருப்பாங்க. இவர் வந்து முத்தண்ணுடைய வாரிசு. ஓ, முத்தண்ண வந்து இப்போ கொஞ்சம் முக்தி அடைஞ்சு இப்படி காசி ராமேஸ்வரம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஒய்ஃப் கூட ஜாலியா இப்படி ஒரு ரவுண்ட் த வேர்ல்ட் உலகம் சுற்ற வாலிபன் மாதிரி கிளம்பிட்டாரு, கிளம்பி போயிட்டாரு. ஆனா இவர் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்தாரு. ஆனா அவருடைய உத்தமத்தனத்தெல்லாம் முத்தனை பார்த்துட்டு கடையை அவரு பேருக்கு எழுதி கொடுத்தாரு. கடைக்கு அவருக்கே எழுதி கொடுத்துட்டு இப்போ இங்க மீட்டிங் நடக்குதுல, இங்க ஒரு பிரான்ச் திறந்துருக்குறாரு. சூப்பர். ஓகே ஜெரமி அங்கிள், அப்புறம் வேற என்ன விஷயம்? வேற இன்னைக்கு இன்னைக்கு நடந்ததும் வந்து விசேஷமா இருந்துச்சு அங்கிள். சரி, இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன விசேஷமா நடந்துச்சு? இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல வந்து நம்மளுடைய நிலத்தை 3 தடவை நம்ம சுத்தி வந்தோம் அங்கிள். ஓ அடியே, ஜபத்தினால பண்ணது இல்லையா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாள் வந்து 1 தடவை ரவுண்ட் போன அங்கிள். அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க ரவுண்ட் பண்ணி ஜப எண்ணெய் ஊத்தி அவங்க ஜபிச்சாங்க. ஓகே, ஒரு நிமிஷம், நீங்களா என்ன செஞ்சீங்க? எப்படி இருந்தது அந்த ப்ரேயர் வாக்கு? தொட்டிருக்கணும்ல. சரி, 8.5 ஏக்கர் நடந்தீங்களே, கால் எல்லாம் வலிக்கலையா? இன்னொரு விஷயம் கேட்கணும், நீ வந்து உங்க அம்மா கூட ஃபாஸ்டிங் இருப்பேன்ல ஆனந்த், எவ்ரி சாட்டர்டே இவரும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஓசம் இருப்பாங்க. சூப்பர். காலைய 9 மணிலேருந்து 1 மணி இருக்கும், 1 மணியா 12 மணி இருக்கும். சரி, எவ்ரி சாட்டர்டே. ஓ என்ன, சரி 3 மணி நேரம் தானே ஓசம் இருந்திருக்கேன். இப்ப எப்படி 7 மணி நேரம் காலையில 9 மணிலேருந்து
அஞ்சு மணி வரைக்கும் சாப்பிட வந்த இங்க இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு வருவியோ? இல்ல, எனக்கு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுப்பாங்களே, பன்னு பிஸ்கெட்டு அதெல்லாம் கொடுப்பாங்களே, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே, கொடுத்தாங்களா? அவங்களுக்கு தனியா ஒரு மீட்டிங் நடத்துங்க. அப்போ வேற ஒரு பொண்ணு தலைமையில தான் அது நடந்துச்சு. அவங்க வந்து சொன்னாங்க, ஓகே ஸ்நாக்ஸ் வாங்கணும், ட்ரிங்க்ஸ் வாங்கணும், ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னேன். ஓ, இங்கே பெரியவங்க எப்படி ஓசம் இருக்கிறாங்களோ பிள்ளைங்களை நம்ம சொல்லி கொடுப்போம், இல்லை தாக்க மாட்டாங்க, அழுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நார்மல் தானே? ஏன்னா இவங்களும் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. கரெக்டா பாப்பா? நான் சொன்னேன், அந்த மாதிரி யாரோ அழுதா அந்த பிள்ளை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, சரி நான் பார்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் பிரசங்கம் பண்ணிருப்பேன், இருந்தாண்ணா நீ கூட்டிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரி. ஸோ ஃபஸ்ட்டு சாட்டர்டே 10 மணிக்கு 3 மணி வரைக்கும் ஒரு பிள்ளைங்க முதற்கொண்டு வாயை திறந்து நான் பாத்ரூமுக்கு போனோம், எனக்கு தாக்கமாக இருக்கு, ஒருத்தரும் கேட்டதே கிடையாது. அந்த மாதிரி நீங்களாம், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதா? இது ஒன்று சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க, ஆ ஒருத்தரும் கேட்கலண்ணா, நல்லா தெரியுமா? நீ சும்மா கவர் அப் பண்ணுறியா? இல்லை பாப்பா, சரி நடந்து போகும்போது காலெல்லாம் வலிக்கலையா? வீட்டில் போய் அம்மாட்ட கால் அமைக்கி விடுங்க, கால் வலிக்குது, அந்த மாதிரி கேட்கல. நானும் இவரை கொஞ்சம் அட்டெம்ட் பண்ணி பார்த்தேன். சரி நீ சொல்லு. சாப்பிடு பசி எடுக்கும்ல, யாரும் தான் இங்கே இல்லையே. கடைசி வரைக்கும் நம்ம நான் இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னால் கீழ்படுவோம். ஆனால் அந்த ஃபாஸ்டிங் நேரத்தில் மாத்திரம் கொம்பில் ஆளும் மாறக்கூடாதுன்னு அவ்வளோ வைரக்கம் இருந்தாப்புல. ஸோ நல்லா சுற்றி வந்தீங்க, இந்த பிரசன்ஸ் உணர்ந்தீங்க. உனக்கு எப்படி மாறிச்சு? இன்னைக்கு தான் வந்து கலந்துக்கிட்டேன். இன்னைக்கு தான் நான் வந்து கலந்துக்கிட்டேன். இன்னைக்கு 8.5 ஏக்கரை 3 ரவுண்டு வாக்கிங் பண்ணுறப்ப தேவனோட ப்ரெசன்ஸ் வந்து நாங்கள் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணோம். நடந்தது எதுவுமே எங்களுக்கு தெரியல, காலெல்லாம் வலிக்கலை. ஸோ குழந்தைங்களை பார்த்தோன்னா இன்னும் எங்களுக்கு என்கரேஜ் ஆயிடுச்சு, உற்சாகம் ஆயிடுச்சு. குட்டி பிள்ளைங்களே நடக்கிறப்ப நம்ம நடக்கணும்னு. குட்டி பிள்ளைங்க ஒரு சைடு நடந்துட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு வயசானவங்க நடந்துட்டு இருக்காங்க. அவங்களும் நாங்களும் வருவோம், நாங்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டோம், நாங்களும் 3 ரவுண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு உற்சாகமா இருந்துச்சு. 25 வருஷத்துல நடக்க வேண்டியது நீங்க நடந்துட்டு 20 ஏக்கர் சுத்தி நடந்தோம். ஸோ டயர்டெல்லாம் ஆகலை எல்லாருமே பிரிஸ்கா கூட வந்தாங்க. மேபி 1-2% கொஞ்சம் ஸ்லோ ஆனாங்க, ஆனால் யாரும் ரிட்டர்ன் ஆகலை, எல்லாருமே ஃபுல்லாக ப்ரே பண்ணிட்டு கடைசி வரைக்கும் கூட வந்தாங்க. சரி, உனக்கு எப்படி இருந்துச்சு? கை உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்க, நடக்கும் போது ஏதாவது கழி கையெல்லாம் வலி வலி குடிச்சிச்சா? நான் நடக்கல மாமா, ஏன்னா நான் ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இருந்தேன், கேமரா லீவ் போட்டாரு, ஆனால் வெயிலில் தான் நின்று இருந்தேன். உனக்கு எப்படி இருந்துச்சு? இத்தனை நாள் வந்துட்டு இன்னைக்கு டிஃப்ரெண்டாக இருந்ததுங்கய்யா. இத்தனை நாள் வந்து மேகம் சூழ்ந்துட்டு இருந்தது. நம்ம போயிட்டு வந்தப்போ 1 ரவுண்டு தான் போயிட்டு வந்தோம், அன்னைக்கெல்லாம் அந்தளவு பெரிய டயர்டு தெரில. ஆனால் இன்னைக்கு வெயில் நல்லா செம்ம வெயில் அடிச்சுது. அந்த டைம் பார்த்தோன்னா எல்லாம் உஷ்ணமே ஃபீலிங்கே இல்லையே. இல்லையா, அவரு வெயில் நல்லா அடிச்சு கரெக்ட். ஆமாங்க, ஆனால் அந்த ஃபீலிங்கே இல்லையே, உஷ்ணா ஃபீலிங்க. சில்லுன்னு இருந்துச்சுல. ஆனாலும் நம்ம நடந்து போயிட்டு வரப்போ ஒருத்தருக்கும் ஒரு வேர்வே, ஒரு சிலருக்கு மட்டும் தான் சிந்திச்சு, ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்குமே சிந்தலை. ஏன்னா ஆக்சுவலாக ஃபாஸ்டிங் இருக்கிறது டயர்ட் ஆகிடும் நம்ம. ஆனால் அந்த டயர்ட்னஸே இல்லாமல் திரும்பி உள்ளே வந்த உடனே ஒர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்படியே எழுந்து நின்று. ஆனால் எல்லாரும் அந்த ஒர்ஷிப் டைமில் பார்த்தோம்னாலும் 6 வாரத்தோடு ஆண்டவர் துடிச்சு தான் இருந்தாங்க. அதுலேருந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஓகே ஆனந்த்,
ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டீ கடைக்கு வந்திருக்க. அப்போ நீ வரும்பொழுது நம்ம வீட்டுக்கு வந்த. ஆமாம். இப்போ நம்ம டீ கடைக்கு வந்திருக்க. சரி, நம்ம வீட்டு சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்கள ரெண்டு வார்த்தை பிளஸ் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணுங்க எல்லாரையும். சரி. எங்களை அதிகமாக நேசிக்கிறனால தகப்பனே, ரோமர் 8:28 சொல்லுகிறபடி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரே ஒரு காரியம் நல்லா தெரியும்பா, நீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ரொம்ப வருஷம் கழிச்சு சொந்தங்களை, குடும்பங்களை, உறவுகளை பார்க்கும்படியாய் நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காய் மக்க நன்றி. ஆண்டவரே, பல வருடங்களாய் தகப்பனு கீழே வைத்து நீ உருவாக்கி ஆண்டவரே இப்பொழுது திரும்பவும் இந்த குடும்பத்திற்கு வரும்படியாய், அநேகரை பார்க்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக முதல்ல நன்றி செலுத்துகிறேன்ப்பா, நன்றி செலுத்துகிறேன். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதல்ல ஆண்டவரே இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவியை, ஆண்டவர், இந்த குடும்பத்தை முதல்ல நான் பிளஸ் பண்ணுறேன். ஆண்டவரே, பிளஸ் பண்ணுறேன். ஆண்டவர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னீங்களப்பா. அந்த புதுசை செய்யும்போது தான்ப்பா அநேக காரியங்களில் அநேக ஸ்ட்ரகிள்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஆண்டவர், ஏன்னா ஒரு புது காரியத்தை இந்த பூமியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆண்டவரே நிறைய காரியத்தை ஆண்டவரே நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் உங்கள் கரம் கூட இருந்து ஒவ்வொரு நிமிஷத்திலையும் திடப்படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். உங்க கரம் கூட இருக்கிறத ஆண்டவரே நீர் நிரூபித்து காண்பிக்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, மனதார இந்த ஊழியத்தை, குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சொந்தங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எந்த நோக்கத்திற்காக இந்த கடைசி கால அழைப்பை பெற்ற இந்த ஊழியத்தில் நீர் அவர்களை இணைத்தீர், எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டீர், எதற்காய் முன்குறித்தீர் என்பதை அவர்கள் இன்னும் அதிகமாய் விளங்கிக் கொள்ளும்படியாய் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்துருள வேண்டும் என்று உங்களுடைய இரக்கங்களை முன்னிட்டு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, தகப்பனே, இப்பொழுது மனதார இந்த குடும்பத்தை, உறவுகளை, உடைமைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆசீர்வதிக்கிறேன். அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், சகல குறைவுகளும் அவங்க உள்ளத்தை விட்டு, இல்லத்தை விட்டு விலகி போவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஆண்டவரே அடியேனையும், ஆண்டவரே ஏஞ்சல் டிவி ஊழியங்கள், ஆண்டவரே இயேசு ஊழியங்கள், குடும்பங்கள், உறவுகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற சொந்தங்களுடைய குடும்பங்கள், உறவுகள், உடைமைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பின் ரத்தத்தினால் நாங்கள் மறைத்துக் கொள்ளுகிறோம். எல்லா தீமைகளுக்கும், அசுத்த வல்லமையின் கிரியைகளுக்கும், சாத்தானின் தந்திரங்களுக்கும், நோயின் கிருமிகளுக்கும், பொல்லாத மனுஷிக வல்லமைகளுக்கும், நாச மோசங்களுக்கும் விலக்கி விடுவித்து, விலக்கி மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள்ளாய் எங்களை உங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் உட்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆத்து பலப்படுத்துங்கப்பா, வழிநடத்துங்க. உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஏற்ற ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய இரக்கங்களை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மனதார இன்னும் ஒரு விசை ஆண்டவரே, குடும்பத்தை, உறவுகளை, உடைமைகளை, ஊழ
என்றும் என்றென்றும் குடும்பங்களோடு, உறவுகளோடு, உடைமைகளோடு, ஊழியங்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். சரி ஆனந்தர், நீண்ட நாள் கழிச்சு வந்தீங்க, இனி அடுத்த லாங் கேப் இல்லாமல் அடிக்கடி வாங்க. நிச்சயமா. சரி ஏமா அனு, ஒரு விஷயம் கேட்கணும். சரி, இந்த நல்ல பொருள் எல்லாம் இப்போ எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, இப்போ இதெல்லாம் எங்க கிடைக்கும்? இது வெப்சைட்ல ஆர்டர் பண்ணலாம். நம்ம மண்டி, நம்ம மண்டினா நம்ம கடையில, நம்ம கடை. அது சொல்லுமா, நம்ம வீட்டார் கிட்ட எல்லாத்தையும் எங்க பார்த்து சொல்லு. நம்ம மண்டினா நம்ம கடை, நம்ம மண்டினா நம்ம கடை. உங்களுக்கு இதுல எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் இதுல டீடைல் இருக்கு. நீங்க அதோட வெப்சைட் nammamandi.com வெப்சைட் இருக்கு, அதுல நீங்க ஆர்டர் பண்ணலாம். அதுலயே போன் நம்பர் எல்லாம் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீடு தேடி வரும். அப்புறம் ஏதாவது ஃப்ரீ கிஃப்ட் இருந்தா? ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு. என்னது? ஒரு ஒரு ஆர்டர்லயும் ஆர்டர் வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் கண்டிப்பா இருக்கு. நான் தச்சில தான் சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, எல்லா ஆர்டருக்கும் வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட். டெலிவரி? டெலிவரி நாங்க பண்ணிடுவோம், கொரியர்ல பண்ணிடுவோம். ஓ, கொரியர்ல. அப்ப நவீன காக வந்து இதை தவிர இன்னும் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது? இருக்குப்பா, இன்னும் நிறைய இருக்கு. நாட்டு சக்கரை இருக்கு. சொல்லுமா, ஏமா என்கிட்ட சொல்ற? என்ன இல்லாம நாட்டு சக்கரை இருக்கு, அதுக்கப்புறம் மில்லட் நூடுல்ஸ், சிறுதானிய நூடுல்ஸ் வகைகள் இருக்கு. நூடுல்ஸ் இருக்குதா? நூடுல்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். சிறுதானியத்துல செய்யற நூடுல்ஸ், அது நிறைய வெரைட்டி இருக்கு. அதே ஒரு 25 வெரைட்டிஸ் இருக்கு. அந்த வடகத்திலேயே இன்னும் நிறைய ஹெல்த்தி பாப்பாடெல்லாம் நிறைய இருக்கு. ஓகே, வெரி குட். எனக்கு அருமையானவர்களே, இனி காலம் செல்லாது,
அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வரப்போகிறார். அதனால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக வந்தாச்சு. மரணதா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக, கர்த்தர் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருப்பாராக, கர்த்தர் தன் சமூகத்தை உங்களுக்கு முன்பாக போக செய்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவாராக. God bless you.